வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி, லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கான வேலையை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்தோட ரயில் கோச் ஃபேக்டரியிலிருந்து 10th மற்றும் 12th படித்தவங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த 8 காலி பணியிடங்களும் ஸ்போர்ட்ஸ் பேசிஸில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளேயே வந்துடுங்க. ஸோ வேகன்சி பொறுத்தளவுக்கு மொத்தம் 8 வேகன்சியும், அந்த 8 வேகன்சியும் ஸ்போர்ட்ஸ் பேசிஸில் எடுக்க போகிறாங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் பால் மென் கேட்டகரியில் 2 வேகன்சியும், ஹாக்கி மென் கேட்டகரியில் 3 வேகன்சியும், ஹாக்கி உமன் கேட்டகரியில் 2, ரெஸ்லிங் ஃப்ரீ ஸ்டைல் மென் கேட்டகரியில் 1, ஆக மொத்தம் 8 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கல்வி தகுதி பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 10th அது கூட சேர்ந்து ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்கு நீங்கள் +2 படிச்சுருந்தா போதுமானது. அது கூட சேர்ந்து உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு, ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ரிலாக்ஸேஷன் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி வந்து 2 கிராஸ் பேல இருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வச்சு அதில் நீங்கள் பாஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி உமன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணும் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதுக்கு ஆஃப்லைனில் போஸ்ட் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் லிங்க்கை வெப்சைட்டு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட் செல் ரயில் கோச் ஃபேக்ட்ரி கப்புன்ஹலா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 20/9/2023 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே போல் என்வலப் மேலே ரெக்ரூட்மெண்ட் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் த இயர் 2023-24 அப்படின்னு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்தளவுக்கு என்றைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/8/2023 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/9/2023 முடியுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் கரியர் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை அப்ளிகேஷனை படித்து பார்த்துட்டு சரி, தேங்க்யூ.